உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். டெல்லியில் உள்ள திமுக அலுவலகமான அண்ணா கலைஞர் அறிவாலயம் திறக்கப்பட்டது. திமுக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த புதிய திமுக அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்த விழாவில் தமிழக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். இந்நிலையில் விழாவில் பங்கேற்ற திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனின் செல்போன் மயமாயுள்ளது. டெல்லியில் திமுக அலுவலகமான அண்ணா கலைஞர் அறிவாலயத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தீன்தயாள் உபாத்யாய மார்க்கில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளார். மேலும் திமுக அலுவலகத்தில் அண்ணா கலைஞரின் சிலைகளை திறந்து வைத்தார். திமுக அலுவலகத்தில் சோனியா காந்தி, சீதாராம் யெச்சூரி, ஃபரூக் அப்துல்லா குத்துவிளக்கு ஏற்றினர். ப. சிதம்பரம், வைகோ, டி. ராஜா, திருமாவளவன் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கருணாநிதி அ லைஃப் புத்தகத்தை இந்து என் ராம் வெளியிட சோனியா காந்தி பெற்றுக்கொண்டார். அ டிரவிடியன் ஜேர்னி புத்தகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட அமைச்சர் துரைமுருகன் பெற்றுக்கொண்டார். மேலும் சோனியா காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் தமிழக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். இந்த நிலையில் விழாவில் பங்கேற்ற திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனின் செல்போன் மாயமாகியுள்ளது. அவரது கைப்பையில் வைத்திருந்த விலை உயர்ந்த ஐபோன் விழாவின் போது மாயமாகியுள்ளது. எம்பியின் செல்போன் காணாமல் போனது அந்த நிகழ்ச்சியில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதல்வர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் திமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பங்கேற்றிருந்த விழாவில் திமுகவை சேர்ந்த பெண் எம்பியின் செல்போன் மாயமாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழச்சி தங்கபாண்டியன் செல்போனை எங்கேனும் மறந்து வைத்து விட்டாரா அல்லது யாரேனும் திருடி விட்டனரா என்று விசாரிக்கப்பட்டு வருகிறது. உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில்.